குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழகத்தில் BF7 வகை தொற்று இல்லை, தமிழக சுகாதாரத்துறை தகவல். OPS கவுன்சிலராக கூட முடியாது, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் தாக்கு. அண்ணாமலை இருக்கும் மேடையில் ஏறுவீர்களா? ஏறினால் கால் இருக்காது, சசிகலா புஷ்பா பேச்சால் பரபரப்பு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும், தமிழக அரசு அறிவிப்பு. தாஜ்மஹாலை பார்வையிட கொரோனா பரிசோதனை கட்டாயம், மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை, பிரதமர் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை. தமிழகத்தில் காப்பு காடுகள் அருகே குவாரிகள் அமைக்கப்படாது, அமைச்சர் மெய்யநாதன் உறுதி. பரந்தூர் விமான நிலைய பணிகளை விரைவுபடுத்துவதாக மத்திய அரசு தரப்பில் வாக்குறுதி, நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. கோவையில் 45 ஏக்கர் நிலத்தை பினாமி பெயரில் வாங்கியது தொடர்பான குற்றச்சாட்டு, திமுக எம்பி ஆர் ஆசாவின் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். தடுப்பூசி செலுத்துவதில் சீனா கவனம் செலுத்த வேண்டும், உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தல். மக்களவை உறுப்பினர்கள் மாஸ்க் அணிந்து வர வேண்டும், சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தல். வெளிநாட்டு பயணிகளுக்கு RT-PCR சோதனை மேற்கொள்ளப்படும், சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கம். இலங்கையை நோக்கி நகரக்கூடும் காற்றழுத்த தாழ்வு, தென் கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும், வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.